வணக்கம் நண்பர்களே, இது உங்களுக்கு கிரிக்கெட் எப்படி ஷோ. நான் தான் உங்க நிவேதிதன். நான் தான் உங்க துஷா. இன்னைக்கு எபிசோட் ஒன். சோ எபிசோட் ஒன்ல நாங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஜூன் 18ஆம் தேதி நடக்கிற வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ட்ரோஃபி ஃபைனல். சோ அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுலயும் நாலு கண்டென்ட்ஸ் நாங்க கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்காக. அதுல முதலாவது கண்டென்ட் பாத்தீங்கன்னா, அந்த ஃபைனலுக்கான இன்ட்ரடக்ஷனுங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, பிச் கண்டிஷன்ஸ் அண்ட் வெதர் கண்டிஷன்ஸ் சவுத் ஆம்டன்ல எப்படி இருக்கும். மூன்றாவது பாத்தீங்கன்னா, இந்தியன் ஸ்குவாடா, நியூசிலாந்து ஸ்குவாடா. நாலாவது பாத்தீங்கன்னா, ஒரு விதமான போலுங்க, அந்த போல பார்க்க போறோம். அந்த போல பத்தி ஒரு சின்ன உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் மாதிரியும், அது எப்படி அட்வான்டேஜ் கொடுக்கும் என்ன மாதிரியும் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்டா வந்து வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ட்ரோஃபி என்ற இன்ட்ரடக்ஷன் எங்க துஷான் கொடுப்பாரு. சோ இரண்டு அணிக்கும் எதிரான ஒரு மாபெரும் யுத்தம் ஜூன் 18ஆம் தேதி சவுத் ஆம்டன் பிச்ல, சவுத் ஆம்டன் கிரவுண்ட் ரோஸ்போல் ஸ்டேடியம் பிச்ல நடக்கிற போது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ட்ரோஃபியில டேபிள் டாப்பர்ஸா இந்தியா இருக்காங்க. சோ அவங்க 17 மேட்சஸ் விளையாடி 12 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. செகண்டா பாயிண்ட்ஸ்ல யார் இருக்காங்க பாத்தீங்கன்னா, நியூசிலாந்து. சோ அவங்க வெறும் 7 மேட்ச் விளையாடி எப்படி உள்ள வந்தாங்கன்னு உங்களுக்கு டவுட்டா இருக்கும். அந்த 7 மேட்சுமே அவங்க வின் பண்ணி செகண்ட் பிளேஸ் இருக்காங்க. சோ அவங்க எவ்வளவு பெரிய டீம்னு உங்களுக்கு தெரியும். சோ ரெண்டு டீமுமே ஒத்தை கொத்த அடிச்சுக்கொள்ளக்கூடிய ஆட்கள். சோ இந்த ஃபைட்டை பாக்குறதுக்கு நாங்க ஃபேன்ஸ் ஆவலோட வெயிட் பண்ணிருக்கோம். சோ நெக்ஸ்ட் பிச்சர்ஸ் அண்ட் வெதர் கண்டிஷன் பத்தி எங்க நிவேதன் பேசுவோம். சோ இந்த மாபெரும் போட்டியில பிச்சர்ஸ் வெதர் கண்டிஷனும் சார்பா இருக்குமா, அதாவது கேம மாத்துமா இல்லாட்டி இதுக்கு கேமுக்கு சம்மந்தம் இருக்காதா அப்படின்னு கேள்வி இருக்கும். சம்மந்தம் இருக்கும் கட்டாயம். உங்களுக்கு தெரியும் இங்கிலாந்து பிச்சர்ஸ் என்றாலே ஃபாஸ்ட் போலிங் டெக்ஸ்ட் தான். அதுலயும் சவுத் ஆம்டன்ல ஃபர்ஸ்ட் டூ டேஸுக்கு ஃபாஸ்ட் போலிங் மட்டும்தான் தலை, ஃபாஸ்ட் போலிங் மட்டும்தான் வேலைக்காகும். ஸ்பின்னர்ஸ் நீங்க காணவே மாட்டீங்க. என்ன பார்த்து நியூசிலாந்து டீம்லாம் சும்மாவே ஃபாஸ்ட் போல் தான் பாய்ப்பாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பின்னர் தான் வந்துருக்காங்க. பாத்தீங்கன்னா எப்படி திலுக்கு விளையாட போறாங்க. சோ அதே மாதிரி இந்தியா சும்மா லொல்லாலி டீம் இல்லைங்க, அவங்களும் வேற லெவல் டீம். சோ அவங்கள பேசுறது உங்களுக்கு தெரியும், அப்படி ஸ்குவாட பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதிரும். சோ பிச்சர் போறதுக்கு ஃபர்ஸ்ட் டூ டேஸ் ஃபாஸ்ட் போலிங் டேக், தேர்ட் ஃபோர் டேட் போய்க்குள்ள அந்த ரஃப் பிச்சஸ் பண்ணுவாங்க. சோ அந்த ரஃப் பிச்சஸ் வந்து சில வேலை மூடுவாங்க, சில வேலை மூடாமே இல்ல, அது வந்து ரோலரை பொறுத்து இருக்குது. சோ அந்த இடங்கள்ல போல் சில வேலை பட்டு டேர்ன் ஆக சான்ஸ் இருக்கு, அதாவது டக்குனு எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு டேர்ன்ஸ் இருக்கும். சோ அப்படி பொறுத்த வரைக்கும் போலிங் டீமுக்கு அது அட்வான்டேஜா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த டைம் வந்து பேட்டிங் பிச்சும் இருக்கும். அந்த டைம் ஐ மீன் இப்ப பிளாக் கிளவுட்ஸ் வந்துட்டேன்டா, அந்த அந்த பிச் வந்து ஸ்விங் ஸ்விங் ஆக தொடங்கும். போல் கண்ணா பின்னாடி ஸ்விங் ஆகும் பிளாக் கிளவுட்ஸ் வந்தாலே. பட் பிளாக் கிளவுஸ் வந்து சில மழை பெஞ்சு கேம் நின்று ஒரு கொஞ்சம் அதை ஸ்டார்ட் பண்ணோன்னே அந்த பிச்சில் மாய்ஸ்டர் இருக்கும். சோ அந்த மாய்ஸ்டர் இருக்கும் வரைக்கும் பேட்ஸ்மனுக்கு செம்ம ஷோர்ஸ் விளையாடலாம். சோ பேட்ஸ்மன் கேமாவும் மாற சான்ஸ் இருக்கு. சோ பிச் அண்ட் வெதர் கண்டிஷன் ரெண்டையும் பாத்தீங்கன்னா, பேட்ஸ்மனுக்கோ இல்ல போலர்ஸுக்கோ எந்த பக்கமும் ஸ்லைட் அட்வான்டேஜ் கொடுக்காது. இட் வில் பி மிடில் பிச். சோ அதால தான் சொல்றேன் வேற லெவல் மேட்ச் இருக்கு ஜூன் 15ஆம் தேதி. சோ அடுத்ததா நியூசிலாந்து பிச்சா, நியூசிலாந்து ஸ்குவாடா இல்லாட்டி இந்தியன் ஸ்குவாடா என்று சொல்லி எங்களை ஆதி துஷான் சொல்வாரு. சோ இந்தியன் ஸ்குவாட் நீங்க பாத்தீங்கன்னா, பேட்ஸ்மேன்ஸா சுப்மன் கில், மயங்க் அகர்வால், விராட் கோலி, அஜிங்கே ரஹானி, ரோஹித் சர்மா, சட்டஸ்வர் புஜாரா இருக்காங்க. ஆல்ரவுண்டர்ஸா ஹனுமா விஹாரி, ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர், அக்சார் பட்டேல் இருக்காங்க. போலர்ஸா முகமது ஷமி, ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜ், இஷாந்த் சர்மா, ஷடோல் தக்கூர் இருக்காங்க. விக்கெட் கீப்பரா எங்களோட பாண்ட் இருக்காரு. என்னப்பா நான் இந்தியன் டீம் தான் ரிப்ரசென்ட் பண்றேன், நியூசிலாந்து டீமை பத்தி நிவேதன் தானே ரிப்ரசென்ட் பண்ணாரு, சோ அவர் தானே பேச வேணும். சோ நியூசிலாந்து ஸ்குவாட பத்தி அவர் சொல்லுவாரு. வேற லெவல் ஸ்குவாட் வந்திருக்காங்க. 20 பேர் நியூசிலாந்து கிரிக்கெட் அனுப்பிருக்காங்க, அதுவும் சவுத் ஆம்டன். சோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது வந்து கேன் வில்லியம்ஸ், ஐ மீன் ஸ்குவாட சொல்றோம் நம்மளாவே. கேன் வில்லியம்ஸ், ஹென்றி நிக்கல்ஸ், ரோஸ் டெய்லர், கொலின் கிராண்ட்ஹோம், ரச்சின் ரவீந்திர வில்லியம், ஜேக்கப் டஃபி, டேனியல் மிச்சல், மிச்சல் சாண்டர், டாம் பிளண்டல், டாம் லெத்தம், டேவன் கொன்வே, பிஜே வார்னிங் அஸ் விக்கெட் கீப்பர், ட்ரென்ட் போல்ட், டங் பிரேஸ்வெல், மேட் ஹென்றி, கெல் ஜேம்சன், அஜஸ் பட்டேல், டீம் சவுதி, நெயில் வோக்னர். இதுல பாத்தீங்கன்னா மெயினா இருக்க பிளேஸ பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது எப்படி மேட்ச் இருக்க போகும் சொல்லி. அதே மாதிரி இந்தியா டீம் பிளேஸ் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியுது எப்படி மேட்ச் இருக்க போகும் சொல்லி. ஆமா தல. இந்தியா டீம் பொறுத்த வரைக்கும் கிரேட் ஸ்கிப்பர் இருக்காரு, இந்தியன் ஸ்கிப்பர் விராட் கோலி. அதே மாதிரி நியூசிலாந்து டீம் நியூசிலாந்து ஸ்கிப்பர் கேன் வில்லியம்ஸ், வேற யாரா சொல்ல போறீங்க நீங்க, கழுவி ஊத்தான் இருக்குது. பட் இருந்தாலும் ரெண்டு டீமும் சும்மா வேற லெவல் டீம் தான், அதுதான் உண்மை. அடுத்ததான் நாங்க பாக்க போறது என்னண்டா, அதை நான் தான் சொல்லுவேன். ஒரு வித்தியாசமான போலுங்க பாக்க போறாங்க. இந்த போல் நிறைய பேருக்கு பாத்துருக்கீங்க, பேர் தெரியாது. இங்கிலாந்து பிச்சர்ஸ்ல கூட யூஸ் பண்ற போல் வந்து டியூக் போல் கிரேட் ஒன். சோ அதே போல் தான் இந்த ஃபைனலுக்கும் யூஸ் பண்ண போறாங்க. அந்த போல் அது போல் தான், அதுல என்னடா மெச்சுக்கும் இதுக்கு சம்மந்தம் கேட்டீங்கன்னா, சம்மந்தம் இருக்கு. என்ன சம்மந்தம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, டியூக் போல் வந்து மற்ற போல்ஸ் உங்களுக்கு வளமையா தெரியும், எஸ்டி போலன்னு இருக்கு, கொக்கபுரான்னு இருக்கு, அதே மாதிரி டியூக் போலன்னு இருக்கு. அந்த மூணு தான் இப்போ யூஸ் பண்ணலாம் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும். அதுலயே மூணு விதமா இருக்கு, ஒயிட் பால், ரெட் பால், பிங்க் போல். சோ பிங்க் போல் வந்து கிட்ட வந்தது. சோ இதுல பாத்தீங்கன்னா எஸ்டி போல பொறுத்த வரைக்கும் எஸ்டி போல் எல்லாம் குயிக்கா சாஃப்டா இருக்கு. ஒரு 5 hours சாஃப்டா ஆச்சு வச்சீங்கன்னா ஃபாஸ்ட் போல் போலர்ஸுக்கு அங்க வேலை இல்லை. ஒரு போல் எல்லாம் ஓடி பேட்ஸ்மேனுக்கு பேட்ட கொடுத்துட்டு நீங்க விளையாட வேண்டிய மட்டும்தான் இருக்கும் அந்த எஸ்டி போல் கொடுத்தீங்கன்னா டெஸ்ட்டுக்கலாம். அதே மாதிரி கொக்கபுரா எஸ்டி போல்ஸ் வந்து கூட விளையாடுறது வந்து இந்தியன் டீம், இந்தியா அதாவது இந்தியன்ல தான் விளையாடுவாங்க கூட, இந்தியா தான் அந்த எஸ்டி போல் யூஸ் பண்ணது கூட. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொக்கபுரா, கொக்கபுரா பொறுத்த வரைக்கும் நியூஸ் பாக்கிற போல் அவங்க கொக்கபுரா இருப்பாங்க. ஆனா கொக்கபுரா இருக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா, அந்த த்ரெட்ஸ் பாத்தீங்கன்னா குயிக்கா லூஸ் ஆகும். அது காரணம் வந்து நடுவில் இருக்கிற ரெண்டு த்ரெட்ஸும் வந்து மெஷின் டைப், அதாவது மெஷின்ல தாக்கிற த்ரெட்ஸ் அது, பட் சுத்தினாலும் ஹேண்ட் ஸ்டிச்ட். சோ அதனால வந்து அந்த த்ரெட்ஸ் கால்டேக்ல வந்து டெஸ்ட்டுக்கு வந்து சரி வராதுங்க. ஆனா டியூக் கிரேட் ஒன் போல்ஸ பொறுத்த வரைக்கும் சாஃப்டா இருந்த கதையே அங்க இருக்காது. நீங்க ஒரு மூணு போல் கொடுத்தானு கொஞ்சம் தான் சாஃப்டான போல், அதுவும் அதுக்குள்ள நியூ போல் கொடுத்தானு செத்தா சிவனாண்டி பேட்ஸ்மன் டீம். சோ அப்படிதான் இருக்கும் போல பொறுத்தவரைக்கும். சோ டியூ போல பொறுத்தவரைக்கும் ஃபாஸ்ட் போலிங் அட்டாக் வெறித்தனம் வெறித்தனம், அதுவும் பிச்சும் வேற லெவல் என்ன வைங்க, சும்மா ஜிங் ஜங்கு ஜிங் ஜங்குன்னு எங்க போய் விக்கெட்ல தட்டமோ தெரியாது. சோ அப்படிதான் இருக்கு. இது வாங்க எல்லாரும் சொல்லுங்க, டியூ போல் வந்து ஸ்பின்னர்ஸ் ஹெல்ப் பண்ணாத தல ஹெல்ப் பண்ணதால அதுக்கு பிச்சும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாதான் உண்டு. பிகாஸ் அந்த இடத்துல மழை பெஞ்சு இல்லாடி மாய்ஸ்சர் வந்தா
நான் இதை சொல்றேன் மெயின் காரணம் இருக்கு. நீங்க பாத்துருப்பீங்க இந்தியா வர்ஸ் இங்கிலாந்துல, இந்தியா வர்ஸ் இங்கிலாந்து நடந்த டெஸ்ட் மேட்ச்ல சவுத் ஆம்பன்ல நடந்த சேம் ஸ்டேடியம் 245 சேஸ் பண்ணுங்க இந்தியா வின் பண்றதுக்கு. ஆனா மோயின் அலி மச்சையே மாத்திட்டாரு, ஸ்பின் போட்டு இந்தியன் டீமை சேஸ் பண்ண விடல, இந்தியன் டீம் தோத்துட்டாங்க. ஆனா இதே ஸ்டேடியத்துல அதே இங்கிலாந்து டீமை சேஸ் பண்ணாங்க வெஸ்ட் இண்டீஸ், அதுவும் பிளாக் வுட்ஸும் எங்கிட்ட ஜேசன் ஹோல்டரே ஆல்ரெடி தென்னை மரம் தான் சொல்லணும். அவங்க ரெண்டு பேருமே மேட்ச் மாத்திட்டாங்க. சோ இதுல உங்களுக்கு வந்து போலா இருந்தா சொல்லி பிச்சா இருந்தா சரி பேட்ஸ்மென்ஸ்க்கு அவுட் சைட் ஓர்ஸ் ஷோர் பால்ஸ் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நியூஸ் கடைசி டெஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியா நியூஸ் நடந்துச்சு 2020 அதுல அஜிங்கி தகானே பதுங்கி சிட்டாங்க ஷோர் பால்க்கு அங்க போறாங்க அடிக்கல அவரு தடுமாறாரு. சோ பாத்தீங்கன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க கூட அவுட் சைட் ஓர்ஸ் என்ன எஜ் எடுக்கிறது பாப்பாங்க. அதே மாதிரி என்ன கூட இவங்க இந்தியன் பேட்ஸ்மென் அக்ரோஸ் லைன் வந்தாரு. சோ அந்த மாதிரி வீக்னஸ் வந்து நியூஸ் டீம் மடிவா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்தியா டீமும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க இல்ல இல்ல, பட் செம்ம டஃப் காம்படிஷன் இருக்க போது மேட்ச்ல. சோ இவங்க தான் இந்தியா எபிசோட்ல நாங்க சொல்ல இருக்கிறது. சோ செகண்ட் எபிசோட் வரும். சோ வெயிட் பண்ணிட்டு இருக்க தொடர்ந்து உங்களுக்கு தீன் படிச்சு நான் அது நிவேதன் ஆதி துஷா. நீ பார்த்த பார்வை குறி